15 நாள் ரிமாண்ட் பண்ணியிருக்கேன், அடிக்கவோ துன்புறுத்தவோ கூடாது, சரிங்களா? ஓகே மேம். வலது பக்கம் போனோம் சார். ரெக்கார்ட் ஆகுதா? உங்களை யாராவது அடிச்சாங்களா மிரட்டாங்களா? இல்ல இல்லை சார். என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் விவரமா சொல்றீங்களா? நான் கடனுக்கு பணம் வாங்கியிருந்தேன் சார். யாருக்கிட்ட? சிவராமன் கிட்ட. எந்த சிவராமன்? கவுன்சிலர் சிவராமன் கிட்ட. கேமரா பார்த்து சொல்லுங்க. ஒரு 3 லட்சம் ரூபா 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தேன். அசலுக்கு மேல நிறைய வட்டி கட்டிட்டேன், இதுக்கு மேல கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டேன். அவரும் ஒத்துக்கிட்டாரு. இங்கதான் சார் ஆட்டோவை அடிச்சோம். ஆட்டோ அடிக்கலான்னு வந்தோம். ஆட்டோ லாக்ல இருந்தது. காலை வச்சு ஒரு வழி வலிச்ச லாக் ஓபன் ஆச்சு. அப்படியே எடுத்துட்டு போயிட்டோம். இங்கதான் பீடியை போட்டுட்டு நின்றுட்டு இருந்தேன் சார். வந்தாரு கவுன்சிலர். பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து என் பின்னாடி இருந்த கட்சி பெருத்து அவர் மூஞ்சில வச்ச ஆளு சாயல நல்லா வச்சு அழுத்தி ஆட்டோக்குள்ள தூக்கி போட்டேன். மயங்கி உள்ள வந்துட்டாரு. ஒரு கத்திர சத்தம் வந்துச்சு சார். என்னடான்னு பார்த்தா எங்களை நோக்கி கத்திக்கிட்டே ஒருத்தன் ஓடி வந்தான் சார். உடனே வண்டியில ஏறி பீட்ரு எடு வண்டியன்னு சொன்னேன் சார். அப்பதான் சார் அவன் என்ன பார்த்துட்டான். இங்க வந்து என்ன பண்ணனு சொல்லுங்க. பீட்ரு வண்டி ஓட்டினாரு சார். நீதான் ஆட்டோ ஓட்டினா? ஆமையா, நான் தான் ஆட்டோ ஓட்டினேன். நான் இங்கே உட்காந்தேன் சார். கவுன்சிலரு மயக்கத்தில் இருந்தார். நான் வந்து அவருடைய காலை பிடிச்சி தர தர தரன கீழே இழுத்தேன் சார். பீட்ரு தலையை பிடிச்சாரு, நான் காலை பிடிச்சேன். ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு அப்படி வெயிட்டு, பயங்கரமான வெயிட்டு சார். அப்படி 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 கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்தேன் சார். இங்கே தான் சார் வச்சோம். மறுபடியும் சுற்றி சுற்றி பார்த்தோம். கேட்டு ஓப்பன் பண்ணோம். திருப்பியும் தூக்கிட்டு வந்து தூக்கிட்டு வந்தோம் சார். வந்தோம் சார், வந்துட்டோம் சார், வந்தோம் சார், வந்தோம் சார், வந்தோம் சார். இங்கே வச்சேன் சார். இங்கே தான் சார் வச்சிருந்தேன். அவன் மேலே இருக்கிற கோவத்தில் 4 நாள் வச்சு அடித்தேன் சார். அவ்வளோ அடி வாங்கிட்டு, டே பசங்களா இங்கேருந்து நான் போனால் உங்களை யாரும் உசுரோட விடமாட்டேன்னு சொன்னேன் சார். எங்கள் அம்மா பற்றி சொன்னால கோவம் வந்துச்சு சார். அப்படி பக்கத்தில் இருந்து கத்தி எடுத்து இருக்கவே கூடாது சார். இந்த காசுக்காக எவ்வளவு டார்ச்சர் பண்ணா தெரியுமா சார்? இவன் வம்சமே இருக்கூடாது சார். சாகணும், சாகணும். குதிப்பா, நீ குதி. இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட எல்லா விட்னஸ் எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணதே நான் தான். கவுன்சிலரோட வைஃப் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுல இருந்து கவுன்சிலரோட பாடி கிடைக்கலன்னு சொல்லி கேஸ க்ளோஸ் பண்ணதும் நான் தான். ஒன்றும் தெரியாம இதை பற்றி பேசாதீங்க. ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, சி யூ, ஆல் தி பெஸ்ட். இந்த வீடு தான். இல்ல, இன்னும் அதை பற்றி ஒன்றும் தெரியல. யார் நீங்க? எக்ஸ் கவுன்சிலர் வைஃப் ராதிகா. ஆமா, நீங்க? சார், கேஸ் விஷயமா கொஞ்சம் பேசணும். டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இனிமே அவர் திரும்ப வரப்போறது இல்ல. இந்த கேஸுக்காக நாங்க அலைஞ்சதெல்லாம் போதும். எல்லாத்தையும் மறந்து இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா வாழ்றேன். ப்ளீஸ், தொந்தரவு பண்ணாம போங்க. மேடம், உங்க புருஷனை கொலை பண்ணதா உள்ள போனவங்க பணத்துக்காக உள்ள போனவங்க. உண்மையான குற்றவாளிங்க வெளிலதான் சுத்திட்டு இருக்காங்க. எங்களுக்கு இந்த கேஸ பத்தி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தெரியணும், அதுக்காக தான் வந்திருக்கோம். திரும்ப திரும்ப வந்து தொந்தரவு பண்ணாதீங்க ப்ளீஸ். மேடம், 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 ப்ளீஸ் மேடம், மேடம், ஒரு நிமிஷம் மேடம். ஹலோ சார், சொல்லுங்க சார். நாங்க ஒரு கேஸ் விஷயமா விசாரிக்க வந்திருக்கோம். எந்த கேஸ் பத்தி? 2014ல கவுன்சிலர் சிவராமனோட கொலை கேஸ் சார். அந்த கேஸ் சம்பந்தமா எத்தனை பேர் தான் விசாரிக்க வருவீங்க சார்? இதுக்கு முன்னாடி இதை பத்தி உங்ககிட்ட யார் விசாரிச்சது? வேற யாரு? இந்த அக்யூஸ்ட் பீட்டரோட பொண்ணு தான்.
சரியான தலைவலி பிடிச்ச கேஸ். சார், நீங்கள் அந்த பொண்ணை மிரட்டினதா சொல்கிறாங்க. வேற என்ன சார் பண்ண முடியும்? சும்மா சும்மா வந்து கேட்டுகிட்டே இருந்தா. அதான் மிரட்டி அனுப்புனேன். அது சரி, நீங்கள் ரெண்டு பேர் யார்? சார், எங்களுக்கு இந்த கேஸில் சில சந்தேகங்கள் இருக்கு. அதனால் இந்த கேஸை நாங்கள் ரீஓப்பன் பண்ண போகிறோம். சார், அது ஒரு கிளியர் கேஸ். அது சரண்டர் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு வீக்கெண்டு பீட்டர் ராயனும் வந்தானுங்க. வணக்கம் சார். வாராயா, என்ன திடீர்னு இந்த நேரத்தில்? இது யாரு? இவர் எங்கள் மாமா. சரண்டர் ஆகிற விஷயமா உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். சரண்டரா? என்ன கேஸு? கவுன்சிலர் சிவராம கொலை விஷயமா. ஏ இரு, அச்சா கொஞ்சம் வெளில வெயிட் பண்ணுங்களே. வா, இந்த உட்காரு. ராயா, என்னன்னு கொஞ்சம் தெளிவாக சொல்லு. நாங்கள் தான் சார் பண்ணோம். கவுன்சிலர் சிவராமன்கிட்ட குடும்ப செலவுக்கு கொஞ்சம் காசு வாங்கியிருந்தோம். அவர் சொன்ன தேதியில் காசு திருப்பி தர முடியல. அதுக்கேண்டா கொலை பண்ணீங்க? நாங்களும் கொள்ளுவோம்னு நினச்சி பார்க்கல சார். லைட்டாக மிரட்டி விட்டா போயிடுவான்னு நினச்சேன் சார். அவர் தப்பிச்சு வெளியில் வந்து ஏதோ ஒன்று பண்ணிடுவாருன்னு பயந்து தான். அப்படியே போயிட்டுருக்கலாமே, அப்புறம் அதுக்கு சரண்டாகும். இல்லை சார், எப்படியோ வந்து போலீஸ்க்கு மோப்பம் பிடிச்சி தெரிஞ்சிருச்சு சார். விஷயம் தெரிஞ்சிருச்சு. எங்கே போனாலும் தேடி பிடிச்சிடறாங்க. அதனால தான் உங்களை பார்க்க வந்தேன். எவ்வளோ பெரிய வேலையை பார்த்துட்டு அசால்ட்டாக இங்கே வந்து நிற்கிறீங்க? கொஞ்ச நாள் ரிமாண்ட் பண்ணிட்டு உள்ளே இருக்க மாதிரி இருக்கும், அப்புறம் வாய்தா வாய்தான்னு வாங்கிட்டு ஓட்டிடலாம். ஆ, ரெண்டு பேர் சாப்பிட்டீங்களா? இல்லை, இனிமேல் தான் சாப்பிடணும். இருந்து சாப்பிட்டு போங்க. இந்த பெட்டிஷனை கொஞ்சம் கொடுங்கம்மா. என்னப்பா முடிகிற நேரத்தில் கூப்பிட்டுட்டு வந்திருக்கீங்க? இல்லை இல்லைம்மா, பெட்டிஷன் தாம்மா, சரண்டர் தாம்மா, ரெண்டு பேர் தாம்மா. அக்யூஸ்ட் எங்கே இருக்காங்க? ராயன். இவங்க தானா? ஆமாம்மா. சார், அப்போ அந்த பீட்டர் பொண்ணு பொய் சொல்கிறாளா? 100% அவங்க தான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஏன் அவங்க டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க? சார், நீங்கள் பீட்டரோட ஃபேமிலிக்கு பணம் தரதா சொல்லியிருந்தீங்களா? நான் ஏன் மேடம் பணம் தரப்போகிறோம் அவங்களுக்கு? சார், அந்த பொண்ணுக்கிட்ட நீங்கள் மேல்முடி போகிறதா சொல்லியிருக்கீங்க, ஆனால் அப்படி ஒன்றுமே தெரியல சார். குடியரசுத் தலைவர் வரைக்கும் கருணை மனுலாம் போட்டு பார்த்தேன். அந்த பெட்டிஷனும் டிஸ்மிஸ் ஆகிடுச்சு. அதனால தான் அப்படி சொல்லிகிட்டு இருக்காங்க. சரிங்களா, என்னால் முடிஞ்ச எல்லா விஷயத்தையும் நான் பண்ணி பார்த்துட்டேன். அதனால் இதோட இதை விட்டுட்டு தயவு செஞ்சு கிளம்புங்க ரெண்டு பேரும். தேங்க்யூ சார். தேங்க்யூ. கவுன்சிலர் சிவராமன் கேஸை பற்றி ரெண்டு பேர் விசாரிக்க வந்தாங்கண்ணே. ஏதோ டிடெக்டிவ் ஏஜென்சியாக கார்டு கொடுத்துட்டு போயிருக்காங்கண்ணே.